பாப்பி, நீ ஒரு ஆம்பளையா? ஏ, உனக்கு சந்தேகமா? பொம்பளை பிள்ளைங்க போயிட்டு இருந்தா இப்படிதான் பின்னாலேயே வந்து பயமுறுத்துறதா? பெரிய ராணி மாதிரி நடு பாதையில இப்படித்தான் குளி குளிக்கு நடந்து போறதா? ஆமா, இவர் பெரிய தேசிங்கராஜா, பஞ்ச கல்யாணி குதிரையில பறந்து வருவாரு, நாங்க வழி விட்டு ஒதுங்கி நிக்கணும். நல்லா சொல்லிடுறாதா. இத பாரு கோபி, வழியில வர பெண்களை கலாட்டா செஞ்ச அப்ப நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, என்ன சுத்தி சுத்தி வளர்ப்பியா? உன் வாய்க்கு கடிவாளம் போட்டு பொண்ணுடைய ரெக்லாவிலேயே உன்னை பூட்டி சவாரி வருவேன். ஜாக்கிரத. ராஜா, அங்க பாட்டு மரத்துல எவ்வளவு மாங்கா பார்த்தாலே கடிச்சு திங்கணும் போல இருக்கு. சரி, கேர்க்கங்கடி கொடங்கள. இருங்க, இங்கிருந்தே அடிக்கிறேன். என்ன பிரயோஜனம், என்ன தெரிச்சு போச்சே? அப்படி செய்வோமா? வேலையை தாண்டி குதிப்போம். ராஜா, ஜாக்கிரதையா ஏறு. ஏறுடி. பாத்து தாதா, ஜாக்கிரத ஜாக்கிரதா, சீக்கிரம் புடிடி. போதுமாடி, இன்னும் வேணுமா? போதும் போதும். நீ பறிச்சு பட்ட மாங்கா ஊருகா போட்டா ஒரு வருஷத்துக்கு ஆகும். தாதா, இறங்கி வந்துடு, யாராவது பாக்குறதுக்குள்ள ஓடி போயிடலாம். ஓடி சரிதா, மரத்து மேல ஏறியாச்சு, எல்லா காயும் பறிச்சுட்டுதான் இறங்க போறேன். இந்த அப்படி ராதா அம்மாவும் இன்னும் ரெண்டு பெண்களும் நம்ம தோப்புல மாங்கா பறிச்சுட்டு இருக்காங்க. ராதாவா? சரி, நீ போய் காய் போடு. சரி. மாங்காயா தேடுற? இல்ல கோபி, இனிமே தேட மாட்டேன் கோபி. இல்ல சத்தியமா தேட மாட்டேன் கோபி. கோபி, அது நாம ஆகும். பாப்பேதா ஒண்ணு சும்மா கோபி. கோபி, கோபி விட்டுடு கோபி. மரியாதையா ஏறு, ஏறு, ஏறு கோபி. அது இருக்க வா, உன்ன கங்காசாவை குதி. அம்மா, எங்க பாக்குற? இனிமே மாங்கா தேடுயா? இல்ல, மாங்கா புடிக்கா இனிக்குதா? இல்ல கோபி, தேட மாட்டேன் கோபி. முக்கு முக்கு மரத்து மேல யாராவது இருந்தா உடனே கீழே இறங்கி ஆகணும். இல்ல கோபி, நான் இங்க இருக்கேன். ஓஹோ, சீக்கிரம் கிழங்கி வா. மரியாதையா இறங்கி வர போறியா இல்லையா? இறங்குனா நீ என்னையும் தண்ணி தொட்டிக்குள்ள போட்டு முக்கி முக்கி எடுப்பியே. ராதா, என் கையில கயிறு இருக்கு, கயிற்று சுருக்கு இருக்கு, உங்ககிட்ட கழுத்து இருக்கு. நான் வீசுறேன், நீ மாட்டின. வேண்டாம் கோபி, வேண்டாம். கோபி, நீ தான் ரொம்ப நல்லவனாச்சே. ஆமா, ரொம்ப நல்லவன் தான். தங்கமானவன் நீனா, எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். கோபி, இந்த தடவை விட்டுருவியா? அடுத்த தடவை வந்தா புடிச்சுப்பியா? இறங்கு. இறங்கினா என்ன விட்டுடணும். இறங்கினா என்ன பிடிச்சு கூடாது, அப்புறம் நான் அழுவேன். மெல்ல மெல்ல பாத்து. அப்படிதான், தண்ணியில என்ன முக்க கூடாது. வா வா வந்தியா. என்னோட பேச மாட்டீங்களா கோபி? நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. ராதானு ஒரே ஒரு தடவை கூப்பிடுங்க கோபி, அது போதும் எனக்கு. நான் இங்கிருந்து போயிட்டேன். பேசுங்க கோபி. இன்னொருத்தர் கல்யாணம் செய்ய போற பெண்ணோட பேசுறது தப்பு. இங்க இருந்து போயிடு. படத வேண்டிய இடத்துலதான் படந்திருக்கு. ராதா, ராதா, நீ இங்கயா இருக்க? நான் உன்னை எங்க எல்லாம் தேடுறது? வாமா, வேலை நிறைய இருக்கு.
தம்பி, ராதாவோட கல்யாணத்தை நீ எல்லாம் பக்கத்துல இருந்தாப்பா நடத்தி வைக்கணும், மறந்துடாத. அம்மா, இவர் பக்கத்துல இல்லாம என் கல்யாணம் நடக்கவே நடக்காது. இல்ல கோபி, என் ராதா என்ன விட்டு எப்பவோ விலகி போயிட்டா. இல்ல கோபி, அவ விலகி போ, நீங்க தான் அவளை விலக்க முயற்சிக்கிறீங்க. ஆமா, அவளை என் மனசுல இருந்து விளக்க முயற்சிக்கிறேன், அதையோடு அவளை மறக்க முயற்சிக்கிறேன். அவளுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது, எந்த பிணைப்பும் கிடையாது. இனிமே நான் யாரோ அவ யாரோ, கோபி கோபி, அவ யாரோ நான் யாரோ, அவ்வளவு சுலபமா அவ்வளவு சீக்கிரமா தீர்த்துக்கீங்களா கோபி? தீர்த்துக்க வேண்டிய நேரம் நெருங்கியாச்சு, அதனால எதையுமே வளர்த்துக்க நான் ஆசைப்படல. பேசவும் முடியாது. இங்க காத்தே இல்ல, நான் வெளியே தென்னரை போய் படுத்துக்கிறேன், நீ வந்து கதவை தாழ் போட்டுட்டு உள்ள போய் படுத்துக்க, உள்ள போய் படுத்துக்கானே. அந்த காலத்துல இவர் பேசுறத எத்தனை பேர் கேட்டாங்களோ. குளிர் ஒரு நிலவு, சிலிசலின் காத்து, பக்கத்தில் போயிடலாமே.
இத பாருங்க, நான் ரூமுக்கு போகத்தான் போறேன். நீங்க வேணா இங்க படுத்துக்கோங்க. தூக்கம் வராது. அங்க வந்தாலும் நீங்க தூங்க போறது இல்லையே. அதெல்லாம் முடியாது. நான் மடியில் படுத்துக்கிறேன், தாராட்டு பாரு. அப்படியே சரி பாப்பா. அண்ணா குடும்பத்தோட செய்யாம தூங்குறோம். செய்யல. ஒருவேளை நான் குடும்பத்தனை செஞ்சா நீ அதே குடும்பத்தனத்தை திரும்ப செய்த. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.